Hi friends, welcome to My Way My Kitchen. இன்னைக்கு நாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச fish momos எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி பக்கத்துல வர bell பட்டனையும் அமுத்திடுங்க. First நாம வெளியில இருக்கிற மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்க மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு பிறகு நாம தண்ணி ஊத்தி பிசைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊத்திடாதீங்க, தேவைப்படுற அளவுக்கு மட்டும் ஊத்தி கொள்ளுங்க. தண்ணி கூடுனாலும் மாவு பதம் சரியா வராது, நல்ல சாஃப்ட் பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நாம இது ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இனி நாம உள்ளுக்கு வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 2 துண்டு டின் ஃபிஷ் எடுத்திருக்கேன், அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாதி தக்காளி எடுத்திருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாதி கோவா எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு ஸ்ப்ரிங் ஆனியன். நீங்கள் எத்தனை துண்டு டின் ஃபிஷ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரும்பின காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான அளவு மிளகுத்தூள், நீங்கள் விரும்பினா சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், மயனஸ், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கொள்வோம். இப்போ மாவை விரிச்சிக்கலாம். சின்ன சின்னனா தனித்தனியாக கூட நீங்கள் மாவை விரிச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு உருண்டையாகவே விரித்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் மாவு மேலையும் கீழையும் தூவிட்டு நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மெல்லிசாக கிளியாத மாதிரி விரித்து கொள்ளுங்க. குண்டா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சாஃப்ட்னஸ் இருக்காமல் போயிடும், அதனால ஓரளவு மெல்லிசாகவே விரித்து கொள்ளுங்க. விரிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அழுத்த போறேன். அப்போ தான் அழகாக ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பாக வரும். இனி நாம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ரெடி பண்ணிடலாம். 1 கரண்டி அளவுக்கு நீங்கள் உள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஓரத்துல இருந்து மெல்ல மெல்லமாக மடிக்க ஆரம்பிச்சு கொள்ளுங்க. நிகம் வந்து மாவை குத்தி கிழிச்சிடும், ஸோ கவனமாக பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி எல்லா ஓரங்களும் அடிச்சு விட்டுட்டு வெளிப்பக்கத்தை ஒன்றோட ஒன்று அமர்த்தி விட்டுக்கொள்ளுங்க. பிறகு உள்பக்கமாக மடிச்சு விட்டுருங்க, அவ்வளோதான். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், செய்ய செய்ய ஈஸியாயிரும். இந்த மாதிரி எல்லா பக்கத்துலையும் மடிப்புகளை மடித்து விட்டுட்டு வெளிப்பக்கத்தை உள்பக்கத்தோடு சேர்த்து அமர்த்தி விட்டுருங்க. நீங்கள் ஸ்டஃபிங் உள்ள அதிகமாக வச்சிங்கன்னா உங்களால் அந்த மடிப்பு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அளவாக பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. நான் வந்து இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இடியப்பமாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மோமோஸ் அதுக்கு மேலே வச்சுருக்கேன். இனி இதில் கொதி வந்ததும் அதை இதுக்கு மேலே வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை தட்டுக்கு மாற்றிடுவோம். நம்மளோட ஃபிஷ் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹாட் சில்லி சாஸ் ஊற்றி சாப்பிட போகிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.